மற்றும் நிகழ்ச்சியுடன் தீவகத்துக்கான நுழைவாயிலாக விளங்கும் பண்ணை சுற்றுவட்டத்துக்கு அண்மையில் வைக்கப்பட்ட நாகபூஷணி அம்மன் சிலையை அகற்றுவதற்கு காவல்துறையினர் நீதிமன்றத்தின் ஊடாக எடுத்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது காவல்துறையினரின் செயற்பாட்டை பக்க சார்பானது என்று கடுமையாக சாடி இளையோர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வந்திருந்தனர் எதிர்காலத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு மற்றும் மத இன சமூக செயற்பாடுகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்த நிலை உருவாகி சமாதான சீர்குலைவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அந்த அறிக்கையில் இந்த சிலையை அகற்றுவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது என்று காவல்துறையினரால் அந்த ஒட்டப்பட்டுள்ள அறிக்கையில் ஒட்டப்பட்டுள்ளது அந்த வாசகத்தை காவல்துறையினரின் பக்க சார்பான நடவடிக்கையை இளையோர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கண்டித்திருந்தனர் குறுந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி விகாரை அமைத்ததை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் குறுந்தூர் மலையில் உடைக்கப்பட்ட இந்து ஆலய விக்கிரகங்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர் இங்கு மாத்திரம் இவ்வளவு ஆர்வம் காண்பிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர் அத்துடன் குறிகட்டுவா நிறங்கு துறையில் கடற்படையினரால் வைக்கப்பட்டுள்ள அரசு மரத்தை கூட அகற்ற ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்விகளை தொடுத்திருந்தனர் இந்த சிலை வைக்கப்பட்டமையினால் இனமத முரண்பாடு ஏற்பட்டு சமாதானம் சீர்குலையும் என்று எப்படி காவல்துறையினர் குறிப்பிட முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர் அத்துடன் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் புத்தர் சிலைகளை வைப்பதனாலேயே அவ்வாறான சூழல் ஏற்படலாம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அது தொடர்பில் வாயை திறக்காத காவல்துறையினர் காவல்துறை திணைக்களம் இத்தகைய நடவடிக்கை எடுப்பது பக்க சார்பானது என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ஜாழ்ப்பாணம்

வரும் இந்த நிலையில் கடமைக்கமர்த்தணம் வழக்கு இலக்கம் குறிப்பிட்டு காவல்துறையினரின் அறிவித்தல் தெரிவிக்கப்பட்டிருப்பது கடந்த தலைமை காவல்துறை பரிசோதகர்களினால் பகுதியில் காவல்துறை வீதியில் எந்தவித அனுமதியும் இன்றி சட்டத்திற்கு புறம்பாக இனந்தறியாத நபர்கள் மூலம் பார்வதி அம்மனின் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக எதிர்காலத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு மற்றும் இனமத சமூக உடன்பாடுகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்த நில சமாதான சீர்குழைவு ஏற்பட வாய்ப்பு அந்த அறிக்கை செய்து அந்த சிலையை அகற்றுவதற்கு வீதி அபிவிருத்தி சபையை அதிகாரிக்கு கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறப்பட்டிருந்தது எனவே இந்த சிலை உரிய அனுமதி பெற்று அமைத்திருப்பின் அந்த அனுமதியுடன் அல்லது உருவாக்கிய நபர்கள் ஜாரேனுமாக இருந்தால் அல்லது அந்த சிலையினை உரிமை கோரும் ஜாராவது இருந்தால் இன்று தினம் முற்பகல் பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்து உரிமை கோருமாறு மன்று கட்டளையிட்டிருந்ததுடன் இதன் உரிமை கோருவதற்கு தவறும் பட்சத்தில் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் இந்த சிலை அகற்றப்படும் என இத்தால் அறிய தருகின்றேன் என்று சொல்லி அந்த குறித்த நீதிமன்ற கட்டளை அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவழி நயனா நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை பிரதிபலிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்று வட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாகபூஷணி அம்மன் திருவுருவ சிலைக்கு தமிழ் வருட புறப்பில் பால் அபிஷேகம் உத்திர அமைப்பினரால் வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் உத்தர அமைப்பின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு மூன்று மணி நேரம் தீவிர விசாரணைக்குட்பட்ட உருவச்சுலையை அமைத்தவர்கள் தொடர்பில் தமக்கு தகவல் தெரியாது என்றும் தாம் பாலபிஷேகம் செய்ததாகவும் உருத்தரசேன அமைப்பினர் காவல்துறை விசாரணையில் வந்து சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில் ஜால் நீதிமன்ற வளாகத்துக்கு விசேட காவல்துறை பாதுகாப்பு

மேலும் பல சாட்டு இந்து அமைப்புகள் சார்பில் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி உள்ளன இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற நாகபூஷணி அம்மன் சிலையை நீதிமன்ற ஊடாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் தீபக வீதியில் அமைக்கப்பட்டிருக்கிற நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை அகற்றுவதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அன்றைய தினம் இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜாழ்ப்பாண நிதிவா நீதிமன்றத்தில் முன்னிலையாக தீர்மானித்திருந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் நல்லா தினத்தில் இந்து அமைப்பு பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுமே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு பல்வேறு சொல்லியிருந்தார் இந்த நிலையில் குறித்த தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று தினம் திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் நெல்லை ஆதின மண்டபத்தில் ஊடகவியலாளர்களையும் அனுமதிக்காது ரகசியமாக இடம்பெற்று வந்தது இந்த கலந்துரையாடலில் இந்து சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அமைப்புகளின் பிரதிநிதிகள் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஈடுபட்டோர் அதன் நிறைவில் பண்ணை சுற்றுவட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற நாகபூஷணி அம்மன் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வழிபட்டிருந்தனர் அதன் பின்னர் அந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்கள் குவிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்திருந்தது இதுவேளை அனைத்து

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி சரவணபரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் சிங்களபகுத பேரினவாதிகள் வடக்கு கிழக்கில் மத ஆதிக்கத்தை துணித்து அதன் மூலமாக ஒரு இன மேலாதிக்கத்தை துணிக்கின்ற ஒரு செயற்பாட்டினை கிரமமான முறையில் ஒரு நிகழ்ச்சி நிறனுடன் முன்னெடுப்பதாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் சொல்லியிருந்தார் விசேடமாக சைவ கோவில்கள் பாரம்பரியமாக மக்கள் வழிபட்டு வந்த கோவில்கள் அளிக்கப்படுவதாகவும் அங்கு மக்கள் செல்வதை தடுப்பதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் இருந்தார் ஒரு நாட்டில்

பௌத்த பீக்குகளும் தொல்லியல் துணைக்களமும் இணைந்து பௌத்த மயமாக்கலையுடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ார் அத்துடன் ாணம் பண்ணை சுற்று வட்டத்தில் அமைக்கப்பட்ட நயனாதி நாகபூஷி அம்மையின் சிலையை கருத்து அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பார்வையிட்டிருந்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஏனைய மதங்களை பாதிக்காத வகையில் ஒவ்வொருவருடைய மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் மறுபக்கத்தில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறிகட்டுவான் துறைமுகத்தில் அரச மரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அரச மரம் இருக்கும் இடமெங்கும் புத்தர் வந்து குடியேறுவதனால் வருங்காலத்தில் இங்கு ஒரு புத்தர் சில வைப்பதற்கான முன்னேற்பாடாக இருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது தமிழரின் நிலங்களை திட்டமிட்டு பிடுங்குவதற்கு புத்தரை துணைக்கு எடுத்திருக்கும் சிங்கள அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே இதை நோக்க வேண்டியிருக்கிறது காரணம் நைனா தீவு உள்ளிட்ட தீபக பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் இறங்கு துறையாக குறியிட்டுவான் விளங்குகின்றது அது மட்டுமல்லாது சிங்கள சுற்றுலா பயணிகளும் இந்த துறைமுகமூடாக பயணிக்கின்றனர் இதனால் குறித்த நுழைவாய் பகுதியில் அரச மரம் ஒன்றை வைத்து உருவாக்கிவிட்டு காலப்போக்கில் அங்கே ஒரு புத்தர் சிலையை வைத்து வழிபாடு ஏற்பாடுகள் செய்வதன் மூலம் சிங்கள மக்கள் மனதில் இவை பௌத்த பூமி என்ற மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காகவே அரசு முயற்சி செய்கிறது தற்போது தமிழர் தாயகத்தில் இந்து ஆலயங்களை அழித்து புத்தர் சிலைகளை அமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறிகட்டுவான் துறைமுகத்துக்கான நுழைவாயிலில் அந்த அரசு மரம் வைக்கப்பட்டுள்ளமையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் நயனாதீவில் உள்ள விகாராதிபதி தனியார் படகு சேவையை நடத்தி வருகின்றனர் அவரது படகுகளுக்கான ப விற்பனை சூட்டில் நயனாதீவியின் பெயர் இல்லாமல் ஆக்கப்பட்டு நாகதீப என்று அச்சிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்